தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நுங்கம்பாக்கம்ல இருக்கிற அன்னை தெரசா மகளிர் வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயே வந்திருக்கீங்கன்னு தானே கேக்குறீங்க? ஏன்னா இங்கதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களோட நவராத்திரி விற்பனை கண்காட்சி நடக்குது, அங்கதான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்னன்னு பாத்துடலாம். அடுத்த வருஷம் இது நடக்கும்போது, இப்போ இல்லாதது அடுத்த வருஷம் இதை இன்னும் நிறைவேற்றினா நல்லா இருக்கும், இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு எது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நவராத்திரி கொழு பொம்மைக்குன்னா 10% டிஸ்கவுண்ட், அதுக்கு மேலே வேறு எதுவும் பேரம் பேசாமல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வரவங்களாம் ஆஃப் ரேட்டுக்கு கேட்குறாங்க, அப்போ அப்படி கேட்கக்குள்ளே நாங்கள் அதிகமாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ எங்களோட ஓன் ப்ரைஸ் சொல்லணும்னா கூட அவங்க சொல்கிறத விட ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. அதே தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த மேம் என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வரோம், ஆனால் வந்தால் கஸ்டமர்ஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. நாங்களே வந்துட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம், ஆனால் அவங்க டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் டிஸ்கவுண்ட் கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்க. தமிழக அரசு சார்பில் உதவிகள் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரி விற்பனை கண்காட்சி அப்படின்றதுனால, இது நவராத்திரி அந்த கொலு பொம்மைகள் விற்பனை கண்காட்சி மட்டும் கிடையாது, இதில் எல்லா பொருட்களுமே விற்கிறாங்க. அன்றாடம் தேவையான பொருட்களுமே இங்கே விற்கப்படுது. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கீங்க? இது உங்களுக்கு எந்த அளவு பயனாக இருக்குது? இது வந்து எனக்கு நான் 20 வருஷமாக இருக்கேன். இருந்தாலும் இப்போ சுயோதி குழு ஆரம்பித்து நாங்கள் வெளியே வர ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வீட்டிலே தான் இருப்போம். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்டால் போடுறதுக்கு தங்குற வசதி எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. கண்காட்சியில் மொத்தம் 48 அரங்கு இருக்குது. 48 அரங்குனா ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும், அதாவது திருவண்ணாமலை, விருதுநகர், கிருஷ்ணகிரின்னு மாவட்டத்திலேருந்தும் வந்திருக்காங்க. அதே மாவட்டத்திலேருந்து தனித்தனி பிரிவாகவும் வந்திருக்காங்க. மொத்தம் 48 அரங்குகள் இந்த விற்பனை கண்காட்சியில் இருக்குது. ஸோ கைவினை பொருட்களுமே இங்கே விற்கப்படுது, இந்த மாதிரி பொம்மைகள். வருஷமா இந்த மகளிர் சுய உதவி குழுல இருக்கீங்க, தமிழக அரசு சார்பில் அவங்க என்னென்ன உதவிகள் செய்கிறாங்க, அது எந்த அளவு உங்களுக்கு பயனாக இருக்கு, நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த கோரிக்கையை வந்துட்டு நிறைவேற்றி தந்தால் நல்லா இருக்கும்னு ஏதாவது கோரிக்கை உங்கள் சைடில் இருக்கா? இந்த தொழில் வந்து நான் பொம்மை தொழில் வந்து 45-50 வருஷமாக செய்துட்டே இருக்கிறேன். இதுதான் எனக்கு வாழ்வாதாரமாக இருக்கு. ஆனால் நான் ஒண்டிமா இருக்கிறதுனால எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. நான் ட்ரைனிங் கொடுத்து நான் ஒண்டி தான் செய்யறதுனால, அதனால் அரசாங்கம் ஏதாவது ஒரு உதவி எனக்கு, ஏதாவது இந்த தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு எனக்கு ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்களான்னா, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணி நான் ஒரு 10 பேருக்கு ஒரு இதுவாக இருப்பேன். வரைக்கும் தான் இந்த விற்பனை கண்காட்சி நடக்குது. நுங்கம்பாக்கம்ல இருக்கிற அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தான் இந்த விற்பனை கண்காட்சி நடக்குது. அதை தான் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.